மணல் கொள்ளையை தடுக்க வேண்டியது காவல்துறை, பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை. ஆனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த மூன்று துறைகளோட உதவியோட ஒரு பெரிய கும்பல் மணல் கொள்ளையில் ஈடுபடுறதா புகார் எழுந்திருக்கு. களத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஆற்றுப்பெருக்கற்று அடிசுடும் நாட்களில் கூட ஊற்றுப்பெருக்கால் தண்ணீர் வழங்கி வருகிறது வைப்பாறு. மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகி வங்கக்கடலில் கலக்கிறது. மொத்தம் 130 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கும் வைப்பாறு 60-க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் விவசாயத்தின் அடிநாதமாகவும் இருந்து வருகிறது. எந்த மணல் வளத்தால் மக்களுக்கு குடிப்பதற்கும் விவசாயத்திற்கும் நீரை தந்து வந்ததோ அந்த மணல் வளமே வைப்பாற்றிற்கு எதிரியாகிவிட்டது. உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு பிறகும் விளாத்திக்குளம், சித்தவநாயக்கன்பட்டி, முத்தலாபுரம், அம்மன் கோவில்பட்டி பகுதிகளில் இன்று வரை மணல் கொள்ளை நடந்து வருகிறது. நடத்துபவர்கள் வருவாய், பொதுப்பணி மற்றும் காவல்துறைகளைச் சேர்ந்த உயரதிகாரிகள்தான் என்கின்றன தகவலறிந்த வட்டாரங்கள். ஒரு காலத்தில் மணல் அள்ளிச் செல்லும் டிராக்டர்களுக்கு 5,000 லாரிகளுக்கு 10,000 லஞ்சம் வாங்கி கொண்டிருந்த இந்த அதிகாரிகள் நாமே மணல் அள்ளினால் என்ன என்று யோசித்ததன் விளைவுதான் வைப்பாறு சூறையாடல். இது வந்து வைப்பாத்தோட மணல். வைப்பாத்து மணலில் வந்து இப்போ தலா ஒரு 5 மேலே இருந்து மணல் எவ்வளோ அள்ள முடியுமோ அப்போவே அள்ளிக்கிட்டே இருந்தாங்க. அதனால் சுற்று வட்டாரம் பூராமே ஏற்கனவே பெரும் தண்ணீர் பற்றாக்குறை, விவசாயங்கள்லாம் அழிப்பு, வறட்சின்னு பல மாதிரி சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருக்கு. இதில் இதனால் வந்து இப்போ மணல் கோரியை வேணான அரசு கூட இப்போ நீதிமன்றமே சொல்லிடுச்சு எங்கேயும் மணல் கோரியை செயல்படுத்தக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு. ஆனால் அதையும் மீறி இங்கே என்ன செய்கிறாங்கன்னா, பண்ண கூட்டம் அமைக்கிறோம், இல்லை வந்து சொந்த இடங்களில் தான் அள்ளுறோம் அப்படிங்கிற மாதிரி அதிகாரிகளும் அதுக்கு உடந்தையாக இருந்துக்கிட்டு இதை மாதிரி மணல்களை அள்ள ஆரம்பிக்கிறாங்க. கடந்த 10 மிக கொடூரமாக வைப்பாறு சிதைக்கப்பட்டு வருகிறது. மணல் குவாரிகளால் சுற்று வட்டாரங்களில் கடும் குடிநீர் பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. விவசாயம் முற்றிலும் அழிந்துவிட்டது. சாத்தூர் தாலுகா இருக்கன்குடியிலிருந்து நெண்மேனி அதாவது எட்டையாவரம் தாலுகா அயன்ராஜாப்பட்டியிலேருந்து பார்த்தா வைப்பாறு 6 வரைக்கும் பார்த்தா ஒரு 500 கிணறுகள் இருக்கும். குடிநீர் கிணறுகள் எல்லாமே சுத்தமாக வறண்டு போச்சு. ஏன்னா மணல் இல்லை, மணல் இருந்தால் தான் தண்ணி நிற்கும். தண்ணி இல்லைன்னா வறண்டு நிலத்தடி நீர் வந்து கடுமையான ஆழத்தில் போயிடும். அது தண்ணியோட தன்மையும் ஒவ்வொரு ஆகி அது குடிக்கிறதுக்கே முடியாமல் போயிட்டுது. இன்றைக்கி 150 போட்டால் கூட இன்றைக்கி வந்து தண்ணியை பார்க்க முடியாது. அதே மாதிரி விவசாய கிணறுகள் வந்து நிறையா இருந்தது. ஆற்றுப்படுகையில் 2 பக்கம் தெற்கையும் வடக்கையும் அந்த ஆற்றுப்படுகையில் உள்ள விவசாய கிணறுகள் எதுவுமே இல்லை, எல்லாமே வறண்டு இன்றைக்கி தரிசாக போச்சு. தோட்டங்கள்லாம் இன்றைக்கி வந்து வேலிக்கருவி காடாக போயிட்டு அந்தளவுக்கு படும் மோசமாக போயிட்டுது. வைப்பாறு எப்போது சூறையாடப்படுகிறது என்பதுதான் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம். மாதத்தில் 4 மட்டுமே இந்த சூறையாடல் நடக்கும். ஒரு நாள் நள்ளிரவு திடீரென ஆற்றுக்குள் JPC இயந்திரங்கள், லாரிகள் புயல் வேகத்தில் வரும். அதிகாலை 5 வரை பல யூனிட் மணல் கணக்கு வழக்கில்லாமல் அள்ளப்படும். 6 யூனிட் கொண்ட ஒரு லோடு லாரி மணல் 50,000 ரூபாய் வீதம் விற்கப்படுகிறது. ஒரு நாளில் 10,00,000 ரூபாய்க்கு மணல் விற்கப்படும். மொத்தம் 4 40,00,000 ரூபாய் வசூலாகிவிடும். இனி அடுத்த மாதம்தான். Thank you.
இவ்வாறு நடக்கும் மணல் கொள்ளையை எதிர்த்து கிராம மக்கள் போராட்டம் நடத்தி மணல் கொண்டு செல்லும் லாரிகள் மற்றும் கனரக வாகனங்களை சிறைபிடித்த சம்பவங்கள் நடந்துள்ளன. எங்கள் ஊரில் ஆத்து மணல் எடுக்கிறதுக்கு எப்போ பார்த்தாலும் இங்கே ஓடி ஓடி வராங்க. அதிகாரிகள் அதுக்கு சம்மந்தப்பட்டு இருக்காங்க. நாங்கள் 150-200 பம்பு செட்டு தோட்டம் கிணறு இருக்குது. சுப்ரீம் கோர்ட்லேயே நாங்கள் வந்து இந்த மணல் அள்ளக்கூடாதுன்னு ஒரு தீர்ப்பு ஒன்று வாங்கி வச்சுருக்கோம். அதை மீறியும் கூட வந்து கள்ளத்தட்டில் மண்ணல்றாங்க. நாங்கள் 12 மணிக்கெலாம் போய் அவ்வளோ எத்தனை நாளைக்கு போய் பிடிச்சி விடுங்க, 10-20 வருஷம் இதே போராட்டம் தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. 30 ஊர் தண்ணி குடிக்கு வர்ற பம்பு செட்லாம் சித்தானங்கம்பட்டி மணலில் தான் விழுகும். ஆனால் அங்கே தான் தண்ணி நாங்கள் மணல் எப்படி போராடி தேக்கி வச்சுருக்கோம். இந்த தண்ணி குடிக்கணும்னா அந்த 30 ஊரும் என்ன செய்யும், தண்ணி இங்கேருந்து தான் போகுது. அதனால இந்த மண்ணல நாங்கள் அள்ள விட மாட்டோம், அள்ளக்கூடாது. அம்மன்கோவில் பட்டியில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு செயல்பட்டு வந்த மணல் குவாரியில் குவித்து வைக்கப்பட்ட மணலை பொதுப்பணித்துறையின் மூலமாக எடுப்பதாக கூறி அருகில் உள்ள வைப்பாற்றில் மணல் எடுக்க முயற்சி செய்து அப்பகுதி மக்கள் வாகனங்களை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபடவே தற்சமயம் அது கைவிடப்பட்டுள்ளது. பார்த்தீங்கன்னா இந்த மண்ணு வந்து ஒரு தனியார் போட்ட நிலத்தில் குமிச்சு வைக்கப்பட்டிருக்கு. இந்த மண் வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான மணல், ஆனால் இது வந்து ஒரு 350 யூனிட் மணல் இருக்கும் சுமார் வந்து, ஆனால் 60 யூனிட் தான் மண் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு போலியா ஒரு பாஸ்போர்ட்டு அதை உருவாக்கி போலியா உருவாக்கியிருக்காங்க. அந்த பாஸ் வந்து போராட்டங்களை நீர்த்து போகச் செய்வதற்கு பல்வேறு உபாயங்களை மணல் அள்ளும் கும்பல் பயன்படுத்துகிறது என்கிறார் வரதராஜன். யாராவது வந்து நியாயமாக யாரும் கேட்டாங்கன்னா ஒன்று அவங்கள வந்து பேசி பார்க்காங்க, இல்லை அடிபணியை பார்க்காங்க, இல்லை மிரட்டி பார்க்காங்க, இல்லை மற்றபடி எப்படியாவது ஊருக்குள்ளே வந்து ஊரை ரெண்டாக்கிறாங்க. வந்து அதாவது ஒரு 4 பேரை தண்ணி அடிக்கிறவனை கையில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன தேவை டெய்லி 200-300 கொடுத்தவொடனே அவங்க ஊருக்குள்ளே போய் அதாவது கொஞ்சம் நியாயமானவங்களை செலவு இழுக்கிறது இந்த சோழியை பார்த்துட்ருக்கு. இது வந்து அரசாங்கமே வந்து மக்களுக்குள்ளே சண்டை இழுத்து வச்சுக்கிட்டு அவங்க அதில் வந்து ஊடுசால் ஓட்டணும்னு நினைக்காங்க. இந்த 4 நாள் வைப்பாறு சூறையாடலின் பின்னணியில் சட்டத்தை பயன்படுத்தி கூட்டுக்கொள்ளை திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. படுகையோரம் உள்ள விளைநிலங்களில் குறிப்பிட்ட ஆழத்திற்கு கீழ் நல்ல மணல் வளம் உள்ளது. அதை சூறையாடுவதற்கு அரசு அதிகாரிகள் புதிய யுக்தியை கையாளுகின்றனர். பண்ணைக்குட்டை அமைப்பதாக சம்பந்தப்பட்ட நில உரிமையாளர் அரசிடம் மனு சமர்ப்பிப்பார். பண்ணைக்குட்டைக்கு குறிப்பிட்ட அளவு மட்டுமே தோண்ட வேண்டும். ஆனால் நில உரிமையாளர் மணல் அள்ளும் நபர்களோடு கூட்டு சேர்ந்து கொண்டு அதிக அளவில் மணல் எடுப்பார். அதை நேரில் பார்வையிடும் அதிகாரிகள் மிக குறைந்த தொகையை அபராதமாக விதிப்பர். அதையடுத்து அள்ளப்பட்ட மணலை விற்பதற்கு அதிகாரிகளே ஒப்பந்தம் விடுவார்கள். அந்த ஒப்பந்தத்தை குறிப்பிட்ட சில ஒப்பந்ததாரர்கள் எடுத்து விடுவார்கள். பின் அள்ளப்பட்ட மணல் அதிக விலைக்கு சத்தமில்லாமல் விற்கப்படும். நிலத்தில் மணல் அள்ளுவது மட்டுமில்லாமல் அருகில் உள்ள ஆற்றிலும் யாருக்கும் தெரியாமல் மணல் அள்ளி விடுவார்கள். மணல் கொள்ளையர்களுக்காக முன்னாள் வட்டாட்சியர் செல்வகுமார் அவர்கள் போலியாக ஒரு ஆவணம் தயார் செய்து வைப்பார் வடிநிலக்கோட்டம் விருதுநகர் பிடபிள்யூடி அதிகாரிக்கு அதாவது எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியருக்கு அனுப்புகிறார். அந்த ஆவணத்தை பயன்படுத்தி அதை போலியான ஆவணத்தை நிஜமாக பாவித்து அவர் டெண்டர் விட்டு அந்த பிடிபட்ட மணலை நாங்கள் டெண்டர் விட்டுக்கிறோம் என்று சொல்லி ஒரு போலியான ஆவணத்தை மணல் கொள்ளையர்களுக்காக தயார் செய்து கொடுத்து அந்த போலி ஆவணத்தின்படி அந்த மணலுக்கு விலையாக ஒரு டெண்டர் விட்டதாக சொல்லி அதற்கு பணம் கட்ட வைத்து அந்த கட்டிய பணத்திற்காக அள்ளுவதற்காக ஒரு பெர்மிட் அதுவும் அதைவிட போலியாக ஏரியா விட்டு ஏரியா ஒரு ஏரியாவிலே டெண்டர் விட்டு விட்டு மறு வேறு ஏரியாவிலே அள்ளிக்கொள்வதற்கு அது ஒரு மீண்டும் ஒரு போலி ஆவணம் பிடபிள்யூடி எச்ஓடி இன்ஜினியர் வழங்குகிறார். போலி ஆவணம் தயார் செய்து வழங்கிய முன்னாள் வட்டாட்சியர் மற்றும் பொதுப்பணித்துறை விளாச்சிக்குளம் உபகோட்டம் பொதுப்பணித்துறை உதவி செயற்பொறியாளர் மற்றும் விருதுநகர் வைப்பாறு வடிநிலக்கோட்டம் செயற்பொறியாளர் மற்றும் சில அதிகாரிகள் மீது இதுவரை எந்த நடவடிக்கை குற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை. அரசுக்கு எதிராக அரசு ஒரு பொருட்களை வேண்டுமென்றே திட்டமிட்டு சதி செய்து கொள்ளையடிப்பதற்கு உடந்தையாக அரசு அதிகாரிகளை செயல்படுவது மக்களுக்கும் இந்த நாட்டிற்கும் பேரிழப்பாகும். இப்போ வந்து நேராக ஆற்றுல எங்கேயுமே மணல் இல்லை, சுத்தமாக அள்ளி முடிச்சுட்டாங்க.
இப்போ ஆற்றுப்படுகையில் உள்ள ரெண்டு பக்கத்துலேயுமே நிலங்கள் தனியார் நிலங்கள் இருக்குது. அதில் பார்த்தா ஒரு 3 அடி கீழே பார்த்தா ஒரு 20 அடிக்கு மணல் இருக்கிறனால தனியார் நிலங்களை விலைக்கு வாங்கி அரசாங்கத்தோடைய பேரில் இவங்க பேருக்கு வந்து ட்ரிப் ஷீட் வந்து அடித்து கவர்மெண்ட்டுக்கு நடத்துகிறது இல்லாமல் தனியார்கள் தான் ஆளுங்கட்சிக்கு சாதகமானவங்க தான் நடத்துகிறாங்க. பெரும் கொள்ளைகள் நடக்குது. இன்றைக்கி 55,000 ரூபா வரைக்கும் அதாவது ஒரு லோடு மண் போயிட்டு இருந்தது. ஒரு வருஷ காலமாக மணல் அல்லாட்டாலும் நேரடியாக வந்து அரசுக்கு வருமானமே இல்லாட்டாலுமே தனியார்கள் வந்து தெரியாமல் அந்த அரசாங்க அரசு அதிகாரிகளுடைய ஆதரவோடு இந்த சூறையாடலில் அனைத்து கட்சிகளுக்கும் பங்கிருக்கிறது என குற்றம் சாட்டுகிறார் வரதராஜன். இந்த அதிகாரிகள் வந்து இப்போ செய்கிறத பார்த்தா கொஞ்சம் கூட வந்து சகிக்க முடியாத நிலைமையாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரே வெறி பிடிச்சு அலையிறாங்க. அதாவது அரசாங்க ஊழியர் அப்படிங்கிறத விட்டுட்டு இன்றைக்கி என்ன கிடைக்கி அப்படிங்கிறத நினைக்காங்க. டெய்லி 1 லட்சம் ரூபா வேணும் அவங்களுக்கு. எந்த வகையிலாவது யார் எவன் தாலி அத்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு தேவை 1 ரூபா. அந்த சூழ்நிலை தான் அதிகாரிகள் இருக்காங்க, ஆளுங்கட்சி இருக்காங்க. இருக்கக்கூடிய கொஞ்ச காலத்தில் அது என்னத்தா துட்டு அடிச்சுட்டு ஒரு பெரிய துட்டு அடிச்சுட்டு வந்து ஒதுங்கிடணும்னு சொல்லிட்டு அரசியல்வாதிகள் நிற்காங்க. இதுக்கு பார்த்தா எல்லா அரசியல் கட்சிகளும் உடந்த, எந்த அரசியல் கட்சியும் இல்லை. திமுக சரி, அண்ணா திமுக சரி, மற்ற கம்யூனிஸ்ட் யாரையுமே இதில் விட்டு வைக்க முடியாது. எல்லாருமே வந்து உடந்த. அதை நேரடியாக களத்தில் உள்ளவன்னு சொன்னால் அது இன்றைக்கி ஆளுங்கட்சி, மற்ற கட்சிகள் எல்லாத்தையுமே படுக்க போட்டுருவாங்க. எல்லாருக்கும் மாவட்ட செயலாளர்ந்து ஒன்றிய செயலாளர்ந்து எல்லாருக்குமே பைசா மாதம் மாதம் வந்து கரெக்டாக அந்த 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் கரெக்டாக அந்த கவர் போய் சேர்ந்துடும். அவங்களும் வந்து பேசாமல் இருப்பான். இந்த மக்கள் 600 ரூபா மக்கள் போய் ஏதாவது ஐயா போராட்டம் எங்களுக்கு பண்ணணும் அந்த மாதிரி மணல் எடுக்காங்கன்னு சொல்லிட்டு ஆளுங்க எதிர்கட்சிக்காரங்கள்ட்ட போய் சொன்னோம்னா அவன் அப்படியே இந்த மாதிரி வந்தாங்க இவங்களை போய் பார்த்து கவனிச்சுக்கிடுங்கண்ணா. அவன் மறுநாள் போய் அந்த ஆட்களை போய் பார்த்து சரி கட்டுவான். இல்லை அவன் சரி கட்டுக்கு வரலைன்னா அவன் வந்து ஆட்களை வச்சு அடிப்பாங்க. இந்த சொல்லிதான் நடந்துட்டுருக்கு. பெரிய வேதனையாக இருக்குது. தற்போது எஞ்சியிருக்கும் சித்தவநாயக்கன்பட்டி பகுதியில் உள்ள மணலையாவது விட்டு விடுங்கள். மணல் அள்ளி செல்வதற்காக கந்தசாமிபுரம் கிராமத்திலிருந்து வைப்பாறு வடிநிலம் வரை புதிதாக வழித்தடம் அமைக்கும் பொருட்டு அப்பகுதியில் உள்ள பழமையான மரங்களை அகற்றுவதை கைவிட வேண்டும் என்பதுதான் மக்களின் கோரிக்கை. தூத்துக்குடி மாவட்ட முந்தைய ஆட்சியரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் மணல் கொள்ளை விஷயத்தில் கடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். அதனால் சமூக விரோதிகள் மணல் தொழிலை விட்டுவிட்டு மாற்று தொழிலுக்கு சென்றனர். இன்று வருவாய்த்துறை, காவல்துறை, பொதுப்பணித்துறை அதிகாரிகளே மணல் தொழிலில் மறைமுகமாக பங்குதாரர்களாக இருப்பதால் யாரிடமும் போய் புகார் தெரிவிப்பது என்று மக்களுக்கு தெரியவில்லை. பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய அதிகாரிகளே குற்றப்பின்னணி உடையவர்களாகவும் பிரச்சனைகளுக்கு காரணமாகவும் இருப்பதாக வைப்பாறு கிராம மக்கள் கருதுகின்றனர். வேலியே பயிரை மேயும் நிலையை அரசு கட்டுப்படுத்துமா? தவறு செய்யும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை பாயுமா?